நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த முப்படைகளும் ஒருங்கிணைந்து ஒரே குழுவாக செயல்படும் என்று முப்படைகளின் முதல் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ள ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ தலைமை தளபதி பொறுப்பிலிருந்து நேற்று ஓய்வு பெற்ற ஜெனரல் பிபின் ராவத் இன்று நாட்டின் முதல் முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவியேற்ற பின் பேசிய அவர், முப்படைகளையும் ஒருங்கிணைத்து சிறந்த நிர்வாகத்தை அளிப்பதற்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட போவதாக தெரிவித்தார். முப்படைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு அவற்றின் திறன் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். முப்படைகளுக்கும் இடையே நடுநிலையாக செயல்பட்டு இராணுவ தளவாட கொள்முதலை ஒருமுகப்படுத்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இராணுவம் செயல்பட வேண்டும் என்றும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி அவற்றின் பணி அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். एकजुट होकर सक्षम बनाना और हम इसी तरफ कार्रवाई करते रहेंगे। मैं आपको ये यकीन दिलाना चाहूंगा कि इसमें आर्मी नेवी एयरफोर्स एक साथ टीम वर्क करते हुए कार्रवाई करेंगे। सीडीएस जो है उनके ऊपर नियंत्रण रखेगा लेकिन कार्रवाई जो होगी वो टीम वर्क के जरिए होगी। ऐसे नहीं होगा कि இராணுவ தலைமை தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே, விமானப்படை தலைமை தளபதி ராகேஷ்குமார் சிங் பதாரியா, கடற்படை தலைமை தளபதி கரம்பூர் சிங் மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.